ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த ஆர்செப் கூட்டணியில் இந்தியா சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துருச்சு. எத்தனையோ முயற்சிகள் சீனா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பயங்கரமான அழுத்தம் கொடுத்தும் கூட இந்தியா வந்து இதில் சேர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. இந்தியா இந்த கூட்டணியில் சேராததற்கான முக்கியமான டாப் 5 ரீசன்ஸ் என்ன, அந்த பின்னணியில் என்ன நடந்தது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, அதற்கு முன்பாக உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை தட்டிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க லைக் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டாபிக்ஸ் வேற ஏதாவது நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2019 வருடம் முடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஆர்செப் கூட்டணியை உருவாக்கிடணும், அதில் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டுறணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் ரொம்பவுமே சிரத்தை எடுத்து நெகோஷியேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 7 வருஷங்களாக இந்த நெகோஷியேஷன்ஸ் போயிட்டே இருந்தது. இத்தனை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இந்தியா இந்த கூட்டணியில் சேருவதற்கு எங்களுக்கு இது சரியான நேரம் இல்லை, எங்கள் மக்களுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லி இந்தியா விலகிக்கிட்டது பல நாடுகளுக்கும் பெரும் ஏமாற்றமாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 2012 தொடங்கின இந்த பேச்சுவார்த்தைகள் 7 வருஷம் நடந்தது. கண்டிப்பாக இதில் இந்தியா இணைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்தியா இதில் இணையாது அப்படின்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார், இந்தியர்களின் நலனே எனக்கு முக்கியம், இந்தியாவின் கவலைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் உறுதியான வழிமுறைகள் இல்லாததால் ஆர்செப் எனப்படும் 16 நாடுகள் அடங்கிய பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பில் இணைய முடியாது அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் திட்டவட்டமாகவும் உறுதிப்படவும் தெரிவித்தார். இந்தியா இந்த கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு முக்கியமான 5 காரணங்கள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1, சேவைத்துறையில் கட்டுப்பாடுகளை தளர்த்த மறுத்த சீனாவும் பிற நாடுகளும். இந்தியா இதில் சேர்றதுக்கு மறுத்த முதல் காரணம் சேவைத்துறையில் கட்டுப்பாடுகளை தளர்த்த மறுத்த சீனாவும் பிற நாடுகளும். இந்தியாவின் இந்த முடிவுக்கு தனது இறக்குமதி விதிகளை தளர்த்த மறுத்த சீனாவோட பிடிவாதம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஆர்செப் ஒப்பந்தம்ங்கிறது ஒரு வர்த்தக ஒப்பந்தம், கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போல தான். இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைக்கிறது, பல பொருட்களுக்கு அந்த வரியை சுத்தமாக ரத்து செய்வது அப்படிங்கிறது தான் இதனோட குறிக்கோள். சீனா ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கானமி, அதாவது பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரத்தை கொண்டது சீனா. ஆனால் இந்தியா ஒரு பெரிய சர்வீஸ் எக்கானமி, பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி இந்தியாவில் இருந்தாலுமே கூட இந்தியாவுடைய சேவைத்துறையும் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, நமக்கு அது பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குது. இந்த கூட்டணியில் இடம்பெற இருந்த அனைத்து நாடுகளையும் பார்க்கும்போது இந்தியா தான் மிகப்பெரிய சர்வீஸ் எக்கானமி. அதனால் இந்தியா மற்ற நாடுகள் தங்களது நாடுகளின் சேவைத்துறையில் கட்டுப்பாடுகளை தளர்த்தி இந்திய சேவை நிறுவனங்களை தங்கு தடையின்றி செயலாற்ற அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. மேலும் இந்திய சேவை பணியாளர்கள், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மற்ற இன்ஜினியர்ஸ் போன்ற சேவை நிபுணர்கள் அந்த நாடுகளுக்கு சென்று சேவை வழங்குறதுல உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குச்சு. இதுக்கு மற்ற நாடுகள் ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் மாறுச்சுன்னே சொல்லலாம். 2வது காரணம் இந்திய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்து. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் பெருமளவில் பால், பால் பொருட்கள், அதாவது பால் பவுடர், சீஸு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்கிறவங்க. அதனால் அந்த நாடுகள்லேருந்து பால், பால் பொருட்கள் கட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்யப்பட்டால் அது இந்தியாவுடைய விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு அஞ்சிச்சு இந்தியா. அதே போல் விதை இறக்குமதியையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியும் பயப்பட்டாங்க. அது இந்திய விவசாயிகளுடைய விதை உரிமையையே பாதிக்கக்கூடியதாக மாறிடக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்பவுமே கவலைப்பட்டது. நம் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம சேர்ந்தோம்னா அது பேரிடியாக அமையும் அப்படின்னு அஞ்சிச்சு இந்தியா.
இதை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்தியா மற்ற நாடுகளோட எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னே சொல்லணும். இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு இந்தியா வெளியேறினதுக்கு. மூன்றாவது காரணம், பொருட்கள் கட்டுப்பாடற்ற இறக்குமதி ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதாவது விலை மலிவான பொருட்களை தயாரித்து உலகமெங்கும் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்குது சீனா. இந்தியாவுக்கு உள்ளேயும் இப்பொழுது சீன பொருட்களின் ஆதிக்கமே எங்கே பார்த்தாலும் இருக்குது. இதனால் இந்தியாவுடைய குறு சிறு தொழில்கள் ஏற்கனவே ரொம்பவுமே பாதிப்படைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆர்சிஇபியில் இந்தியா இணைஞ்சதுன்னா இந்த பாதிப்பு பன்மடங்காக பெருகும். அதனால் சிறு தொழில்கள் காணாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்பவுமே வருத்தப்படுது. அதே சமயம் சீனாவுக்கு இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு தடையாக பல கட்டுப்பாடுகளை விதித்து வச்சிருக்குது சீனா. இதனால் நமது இந்திய பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது மிக மிக கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபீல் பண்ணுது. இதனாலேயே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற ட்ரேட் டெஃபிசிட் பல மடங்காக பெருகி இன்றைக்கி கிட்டத்தட்ட 57 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நியாயமற்ற கட்டுப்பாடுகளை சீனா தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டுக்குச்சு. ஆனால் அதற்கு சீனா மறுத்துருச்சு. இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக கருதப்படுது. நாலாவது காரணம், அதிகப்படியான இறக்குமதியை கட்டுப்படுத்த ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் அமைக்கிறதுக்கு மறுத்தன நாடுகள். ஒரு நாட்டுக்குள்ளே அதிகப்படியாக ஏதேனும் பொருட்கள் இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த அரசாங்கம் அந்த பொருட்களை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா லோக்கலில் விளையிற அல்லது தயாரிக்கப்படுகிற அந்த பொருளுடைய விலை பயங்கரமாக சரிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஏதேனும் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளின் மீது விதிச்சிருக்கிற இறக்குமதி வரியை ஏற்றுறதுக்கு அனுமதி வேணும், அதுக்கு ஒரு ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி இந்தியா கூறுச்சு. இது உண்மையிலேயே அருமையான யோசனை. இது இருந்தால் மற்ற நாடுகள் தங்களது மலிவான பொருட்களை வேறொரு நாட்டின் மீது டம்ப் செய்ய முடியாது. வழக்கமாக இப்படி செய்யறது சீனா தான். தன்னுடைய மிக சீப்பான பொருட்களை கொண்டு வந்து வேற நாட்டு மேலே டம்ப் பண்ணுது. அதனால் அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பாதிக்கப்படுதுங்கிறது சீனா மேலே இருக்கிற உலகளாவிய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டாங்க மற்ற நாடுகள். அதனால் இது வந்து இந்திய விவசாயத்தையும் தொழில்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா மறுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சது. ஐந்தாவது காரணம், இந்தியாவின் போட்டித்தன்மை மற்றும் இன்றைய பொருளாதார நிலைமை. இந்தியாவுடைய உற்பத்தி திறன் இன்னும் உலக தரத்துக்கு உயர சில வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியா வந்து பாரம்பரியமாகவே சிறு குறு தொழில்களை கொண்ட ஒரு இக்கானமியாக அமைஞ்சிருக்குது. ஆனால் சீனா வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் எக்கானமி. சீனாவை போல இந்தியா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் முறைக்கு இன்னும் மாறலை அப்படிங்கிறதா உண்மை. அதனால் இந்திய பொருட்கள் உலக அளவில் போட்டி போடுறதுக்கு விலை மலிவாக தயாரித்து நாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் நினைக்கிறாங்க. மேலும் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதார நிலையும் கட்டுப்பாடற்ற ஒரு இறக்குமதியை அனுமதிக்கும் நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டணி மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்தியா இதில் சேர்றதுக்கு நான் கையெழுத்திட முடியாது, அதற்கு என்னுடைய மனசாட்சி அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒரு வகையில் பார்த்தோம்னா இந்தியா ஒரு பேராபத்திலிருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. உலக பொருளாதாரத்தை இந்திய பொருட்கள் சென்று கணிசமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் இந்த மாதிரி நாம் ஒரு பெரிய அளவிலான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு போகணும், அல்லது இந்திய மக்களுக்கு தொழில்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் சாதகமான ஒரு அக்ரிமெண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரும் நினைச்சாங்க. அதையே தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ், பை பை.